ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டொமேட்டோவை யூஸ் பண்ணி ஒரு நல்ல டொமேட்டோ மசாலா கறி, இல்லைன்னா டொமேட்டோ கறின்னு கூட சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இட்லி, தோசை, ஆப்பம், அதே மாதிரி ரைஸ்க்கு ரொம்பவே நல்லா சூட் ஆகும். நல்ல மசாலா ஸ்மெல்லோட சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்தமாரி ஒரு மிக்சியில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, கொத்தமல்லி விதை, அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், இதை லைட்டாக தண்ணி போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு, அது கூடயே புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிங்க, ரொம்ப சின்னதாக இருக்கணும். அந்த சைஸ் அளவு எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். இதையும் அந்த மிக்சி கூட, அந்த தனியா மிளகு ஜீரகம் இது கூட கலவை கூட இதுவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். புளி ரொம்ப கொஞ்சமாக இருக்கணுங்க, இல்லைன்னா டேஸ்ட்டே மாறிடும். அடுத்தது தேவையானது வந்து ஒரு மூணு பல் பூண்டு, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக. மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு ஆறு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி, இதோ இந்த அளவு தான் சின்னதாக இருக்கும். இல்லைன்னா மூணு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டு கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம் நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு தேவையானது வந்து வெங்காயம், ஒரு 20 வெங்காயம், சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம் சொல்லுவாங்களே அதுங்க, ஒரு 20 வெங்காயம் வந்து தோல் உரித்து வச்சுருக்கேன் நான் இதை. அப்புறம் கருவேப்பிலை, சோம்பு, வடாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் தேவைப்படும். 4 தேங்காய் பத்தை கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு வச்சு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சூடு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஆயில் சூடானதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், நம்ம உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். சின்ன வெங்காயம், அடுத்தது பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நம்ம வதக்கிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. ஸோ இதை ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து ஒரு 1.5-2 டம்ளர் அளவு தண்ணி போட்டுடலாம். தண்ணி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் இது கொதிக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வந்து 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு இப்போ இதில் இருக்கிற வெறும் தக்காளி மட்டும் எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுலேயே சேர்த்துருங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுங்க இது, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். பண்ணுற மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியானது. இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகு, ஜீரகம், தனியா, புளி போட்டு அரைச்சிருந்தோமே அந்த கலவையை இதில் சேர்த்துடலாம். இது கூடயே கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தூளுங்க, குழம்பு மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன், அதையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு அதையும் சேர்த்துடலாம். இந்த டொமேட்டோ மசாலா கறியை 10 மினிட்ஸ்லேயே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். சுத்த வச்சுட்டு இப்போ வந்து தாளித்து கொட்டுறதுக்கு வந்து இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சமாக போட்டு பெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நாமமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடுறீங்க, ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வடாம் போட்டுடலாம். அப்புறம் அதுவும் கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுடலாம். ஒட்டி இப்போ நம்ம இதை வந்து அந்த மசாலா கறி, டொமேட்டோ மசாலா கறி கூட சேர்த்துடலாங்க.
இது ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை மறுபடியும் அடுப்பில் வைக்கணும். அடுப்பில் வச்சு இது நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 3 நிமிஷம் கொதிக்கணுங்க. இது நல்லா 3 நிமிஷம் கொதிச்சிச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு நல்ல 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடணும். 5 நிமிஷத்துக்கு ஆனதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு வச்சுருந்தோம்ல, அதை நசுக்கி வச்சுருந்ததை இப்போ நம்ம எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இறக்கிடலாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி திக்காக இருக்கணுங்க. ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த டொமேட்டோ கறி இல்லைன்னா டொமேட்டோ மசாலா கறின்னு சொல்லலாம். இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.